எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த தேர்தலுக்கான இந்த ஒரு நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு சார் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய தேதி பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பதினேழு அப்படிங்கிறது வந்து சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது இந்த வருடத்தின் டோட்டல் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுவுமே சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது தான் அப்ப ராசியின் அடிப்படையில் கிரக பயிற்சிகள் இதையெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு பொழுது இந்த இடத்துலயும் ஒரு பியூட்டி திரு நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர் திரு ராகுல் காந்தி அவர்களுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவர் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது குரு வந்து விருச்சிகத்தையே பார்க்குது அப்ப ரெண்டு பக்கமுமே வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் எண் வந்து நாற்பத்தி ஒன்றாம் மின் வருது ராகுல் காந்தி அவர்களுடைய பெயர் எண் வந்து முப்பத்தி ஆறாம் மின் ஆதிக்கத்தில் வருது அது செவ்வாய்க்கான எண் இறுதியில் யாருக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இருக்காது பட் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் தமிழ்நாட்டில் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த தேதியில் ராகுவின் ஆதிக்கத்தில் தான் வருது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது அவங்களுடைய தேதி தேதியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுமே பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க ஆதன் செயலிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட யார் எணிஞ்சிருக்காங்க பிரபல நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்போ நியூமராலஜிஸ்டர் இப்போ உங்ககிட்ட சமீபத்துல ஒரு விஷயம் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது சார் வருகிற பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு கட்ட தேர்தல் வந்து நடக்க ஜூன் நாலாம் தேதி வந்து ரிசல்ட் இந்த தேர்தலுக்கான இந்த ஒரு நாள் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு சார் பொதுவாகவே வந்து இதில் நம்ம எந்த தேதியில எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்குன்னா அதில் யார் கண்டஸ்ட் பண்றாங்க யார் வந்து வின் பண்ண போறாங்கிறது அவரவர்களுடைய டேட் ஆஃப் பர்தை வச்சு நம்ம பார்க்கணும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய தேதி மிக சாதகமான அமைப்பில் இருக்குது ஏன்னா இந்த வருடமே அவருக்கு மிகவும் ஒரு ஃபேவரபுளான வருடமாக நான் வருட பழங்களையே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அவர்களுடைய பிறந்த தேதி வந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பதினேழு அப்படிங்கிறது வந்து சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது இந்த வருடத்தின் டோட்டல் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதுவுமே சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது தான் இப்போ இந்த தேர்தலை அறிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடக்க தூங்கக்கூடிய நாள் வந்து பத்தொன்பது நாலு ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ஆட்சியாளர்களுக்கான எண்ணுன்னு சொல்லி எப்போதுமே நான் வந்து குறிப்பிடுவது நான் முந்தைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன் ஒன்று நான்கு ஏழு எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க எல்லாருமே கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்சி பீடத்தில் இருப்பாங்க எல்லாருமே வந்து பொது வாழ்க்கைக்கு வரலாம் ஆனால் எத்தனை பேருக்கு வெற்றி கிடைக்கிதுன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த தேதிகள் இப்போ நான் சொன்ன ஒன்று நான்கு ஏழு இந்த எண்கள் எட்டு ஸோ இது வந்து ஒன்றுங்கும்போது பத்து பத்தொன்பது இருபத்தெட்டையும் நீங்கள் சேர்த்துக்கணும் நாலுங்கும்போது பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும் திரு மோடி அவர்களுக்கு இந்த தேர்தல் இந்த ஆட்சி பீடத்தை அமைக்கக்கூடிய அந்த தேர்தல் தோங்கக்கூடிய நாளே நன்றாக தான் இருக்குது ஒன்றாம் எண்ணுங்கிறது நன்றாக தான் நான் அமைஞ்சிருக்கிறது அதனுடைய கூட்டுத்தொகையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நான்காம் மீன் எட்டில் பாதி நாலுன்னு நம்ம சொல்லுவோம் எட்டுன்னா அஷ்டமம் நாலுனா அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவோம் ஸோ ஏற்கனவே இவருடைய பிறந்த தேதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேதியில் வந்து அந்த எட்டாம் மீன் சம்மந்தப்பட்டிருப்பதை பார்த்தோம் அவருக்கு ரொம்ப இணக்கமான ஒரு தேதி அமைப்பில் தான் அந்த கூட்டுத்தொகையுமே வருது சரி இப்போ இவருடைய கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அது எதிர் துருவத்தை பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு வலிமையோட இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் வராங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய தேதி வந்து இதில் என்ன ஒரு பியூட்டினா ரொம்ப சுப்பாக அவருக்குமே செட் ஆகுது இந்த தேர்தல் துவங்கக்கூடிய நாள் வந்து

இவருக்கு அந்த பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட சேர்த்தே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு பட் ஆனால் இதில் எண் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து யாருக்கு ஒரு படி எட்ஜ் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம மேற்கொண்டு பேசுவோம் ஓகே சார் பொதுவாக வந்து எலெக்ஷன் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடியும் சரி கிட்டத்தட்ட ரெண்டு தடவை வந்து மோடி அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது தடவையும் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் சோஷியல் வட்டாரங்களில் நம்ம

இந்த இடத்துலையும் ஒரு பியூட்டி ஒரு எப்படி இப்படி அமங்கியுது அப்படின்னு தெரியல திரு நரேந்திர மோடி அவர்கள் விருச்சிகராசியை சேர்ந்தவர் திரு ராகுல் காந்தி அவர்களுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவர் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகுது குரு வந்து விருச்சிகத்தையே பார்க்குது அப்போ ரெண்டு பக்கமுமே வந்து இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஈக்குவலாக தான் இன்னொருத்தவங்களை நிக்க வைப்பாங்க அந்த ரிங்கு உள்ளார எல்லாட்டினா வந்து அண்டர் வெயிட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அது மாதிரி பட் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ கிரகங்களின் அடிப்படையிலையும் சரி என் கணிதத்தின் அடிப்படையிலையும் சரி பலத்தோடு இருக்காங்க இதில் யாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் இப்போ இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இத்தனை ஐநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கு வந்து அதிகமான ஒரு இது கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இல்லையா ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போ விருச்சிகராசிங்கிறது சேம் பட் ஆனா ஒருத்தருக்கு அனுஷன் நட்சத்திரம் யாருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுஷன் நட்சத்திரம் இவருக்கு வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் இது எது வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் தசா புத்திகள் எந்த திசைகள் இவங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம பார்க்கணும் இதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவே தெரியுது ஏன்னா இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம நான் இதில் வந்து கட்சி சாராதவன் அதை முதல்ல நான் சொல்லியிருக்கணும் பட் இப்போ இப்போ பதிவு பண்ணிடுறேன் ஒவ்வொருவருடைய பெயர் எண்ணுமே வந்து இதில் வந்து சம்மந்தப்படும் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கும் பொழுது அவங்க வந்து இந்த கர்ம விதிகளை தாண்டி ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்போதுமே ஆதன் தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நேம் அனுப்பிச்சாங்கன்னா அது பொருந்தியிருக்கா பொருந்தலையாங்கிறத இலவச பொதுப்பழங்களாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதற்கு முந்தைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவுலேயுமே நான் சொல்கிறேன் இப்போ பதிவுக்குள்ளார் போலாம் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் எண் வந்து நாற்பத்தி ஒன்றாம் எண் வருது அது அவருடைய பிறந்த தேதிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்குது ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பெயர் எண் வந்து முப்பத்தி ஆறாம் மின் ஆதிக்கத்தில் வருது அது செவ்வாய்க்கான எண் செவ்வாய்ங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா நிறைய போராடி அதன் பிறகு வெற்றியை பெற வேண்டிய ஒரு அம்சத்தில் இருக்கக்கூடிய எண் அதுவுமே வந்து பலம் பொருந்திய ஒரு எண் தான் ஆனால் நிறைய போராட்டங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங்குக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும் இது இந்த பெயர் எண் உருவாக்கக்கூடியது ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன இறுதியில் யாருக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருவருக்குமே வந்து சரியான வெற்றி வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருந்தாலும் எந்த வேரியேஷனில் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் வருதுன்னா இப்போ வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை வந்து அவ்வளோ சாதகமானதாக இல்லை ஏன்னா அவருடைய பெயரில் வரக்கூடிய அந்த முப்பத்தி ஆறுங்கிற செவ்வாய்க்கான எண் வந்து அவருக்கு திசையாகவே நடக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை அந்த முப்பத்தி ஆறுங்கிறது உருவாக்கும் ஸோ அந்த இடத்துல இவர் ஸ்மூத்தாகவே வந்துடுவார் நிறைய இடங்களில் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இதில் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைத்ததை நம்ம பார்த்தோம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார இங்கே ஒரு கோயிலை திறந்து வைக்கிறாரு நிறைய புண்ணிய கேத்திரங்களுக்கு பிரயாணம் பண்ணு யாத்திரை பண்ணிணாங்க அதே மாதிரி துபாயில் போய் ஃபாரினில் போய் ஃப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோயிலை திறந்து வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பெல்லாம் அவருக்கு இருக்கு இல்லையா நிச்சயம் இது எல்லாமே அவருக்கு வலு சேர்த்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஸோ இந்த கோவில்கள் திறப்புங்கிறதுனால இன்னும் அதிகமான பலம் மோடியவர்களுக்கு சேர்த்துருக்கு அப்படின்னு ஆமா ஆக்சுவலாக ஒவ்வொரு கோயில்கள்லையுமே நம்ம வந்து மத ரீதியாக நம்ம பார்க்காம அந்தந்த இடங்களுடைய வீரியத்தன்மை அந்தந்த இடங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதிர்வலைகள்னு இருக்கு அதனால தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம நிறைய மக்கள் வந்து திருப்பதி ஸ்தலத்தை நோக்கி போவாங்க அவங்க வந்து மாற்று மதத்தினவர் கூட போவாங்க ஏன் நம்மளுடைய இந்துக்களை கூட வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களெல்லாம் நிறையா பார்த்துருக்கலாம் அது மாதிரி ஒரு சில சேத்திரங்களோட இடங்களோடைய வைப்ரேஷன்ஸுங்கிறது நிறையவே இருக்குது இவர் வந்து காசி முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் ராமேஸ்வரம்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க பட் அந்த அளவுக்கு பாத யாத்திரை செய்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு அமைந்ததான்னு தெரியல அவருடைய கொள்கை வேற பட் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததுனால நிச்சயம் வந்து ஒரு எஜ்ஜு வந்து அதிகமாக தான் ஆகியிருக்கு ஓகே சோ கிட்டத்தட்ட வந்து மோடி அவர்கள் தான் அதிகமான வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இப்ப இந்த பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாள் எப்படி சார் இருக்கு சோ யாருக்கெல்லாம் இதுக்கு வந்து இப்ப கேண்டிடேட்ஸ் ஆகட்டும் ஓட்டு போடுற நாமல் ஆகட்டும் சோ எல்லாருக்கும் சாதகமா இருக்கணும் இல்லையா அந்த ஒரு நாள் சோ மக்களுக்கும் இந்த ஒரு நாள் எப்படி இருக்கு சார் மக்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இந்த தேர்தலில் அதாவது பொதுவாகவே ஒரு பார்லிமெண்ட் சார்ந்த எலெக்ஷன்னாலே வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படின் தான் இந்த இதில் இருந்துச்சு எலெக்ஷனில் நம்ம பார்த்துருந்தோம் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து அந்த ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இருக்காது பட் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் அது நம்ம வந்து தேர்தல் போலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை சதவீதம் போலிங் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம கவனித்து பார்க்கலாம் முந்தைய பதிவுகளை விட இந்த தடவை ரொம்ப அதிக பர்சன்டேஜில் நிறைய மக்கள் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஏன்னா மக்களுக்குமே வந்து ஒரு நல்லது நடந்துடாதாங்க கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கணிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது எல்லா மக்களுமே வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய தேர்தலாக இது இருக்க போகுது ஓகே சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு மோடி அவர்களுக்கு தான் அதிகமான பலம் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுமே வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்த நம்ம கைப்பற்றணும் இந்த தொகுதியில் இருந்து வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிறத தமிழ்நாடை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான வேலைகளும் பாஜக ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் வந்து கோவையில் போட்டியிட போகிறதாகவும் செய்திகள் வந்து வெளியாகிட்டுருக்கு ஸோ இந்த வகையில் இப்போ மோடி அவர்கள் வெற்றி வாகை சூடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் வந்து இருக்குன்னா அதில் வந்து நிறைய சிரமங்கள் தான் அவர் வந்து அதுக்கான வெற்றிக்கான ஒரு இலக்கை அடைய வேண்டிய இது இருக்கும் சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவருடைய தேதியை பொழுது திரு அண்ணாமலை அவர்களுடைய தேதியை பார்க்கும் பொழுது அது வந்து இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம்தான் ஆனால் போராடி முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு கணிசமான எண்ணிக்கை வந்து அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாகவே கிடைக்க போகுது அதில் சந்தேகமே இல்லை முந்தைய தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் அவங்களுடைய ஓட்டு வங்கிங்கிறது நிச்சயம் வந்து கணிசமான அளவில் உயரப்போகுது திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த தேதியில் ராகுவின் ஆதிக்கத்தில் தான் வருது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது அவங்களுடைய தேதி தேதியின் அடிப்படையில் பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டேட் ஆஃப் பர்த் நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த இந்த ஆண்டே வந்து எட்டாமின் ஆதி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது இதுக்கு நாலு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நம்பர் பட் கோவையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இதற்கு முந்தைய தேர்தலில் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தது வரைக்கும் திருப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்களுடைய கோட்டையாக தான் அது இருக்குது ஸோ வாய்ப்புங்கிறது இருக்கவே செய்யுது ஆனால் அது சாதாரண இதாக இருக்காது வெற்றியாக இருக்காது ரொம்ப டஃப் காம்படிஷன் இருக்கவே போகுது பயங்கரமாக போராடி அதன் பிறகு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு வே இதில் வேரியேஷனில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே சார் இருக்கா ஓகே சோ கோவை தொகுதியில வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரகிளான வெற்றிகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை சீட்டா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஏதாவது சொல்லுவோம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசண்டாக வந்து நாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு எஃபர்ட் போட்டு நாங்க வெற்றி பெறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு மினிமம் ஒரு தொகுதியாவது பிடிக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு தொகுதியவாவது பிஜேபி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது நம்ம வந்து முந்தைய தேர்தல்களில் பார்த்தது மாதிரியான ரிசல்ட்டாக தான் இது இருக்க போகுது நம்ம வந்து ஒரு ஒரு எய்மோட இறங்கலாம் களத்தில் இறங்கலாம் அதுக்கான முன்னெடுப்புகளை எடு பயங்கர எஃபர்ட்ஸ் கொடுக்கலாம் அதில் வந்து அவங்க குறைய வைக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட்டே மறுபடியும் சொல்கிறேன் இவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் சில இடங்களில் இழுபுறியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நிச்சயம் வந்து முந்தைய வெற்றிகளை காட்டிலும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதுங்கிறது நிச்சயம் மனமகிழ்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே சென்ட்ரல்லையே திரு மோடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஓவரால் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஓகே சார் இப்போ பல்வேறு தரப்புகள்ல நீங்க எல்லா நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து மோடி அவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு வெற்றி வகை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு பொதுமக்களாக வந்து சில வெளியூரில் இருந்து வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு உள்ளூரில் இருந்துகிட்டே போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஸோ இது பொதுவாக இந்த ஒரு எலெக்ஷன் பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க பதட்டங்கிறத விட அக்கறைன்னு எடுத்துக்கலாம் அதோடு தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முனைப்புன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டை பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டை வச்சு நான் சொல்கிறேன் நிறைய க்ரிட்டிசிசம் நிறைய மீம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பங்களிப்புங்கிறது அதிகமாகவே இருக்கப்போகுது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த அளவுக்கு பாதகமான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம் மதியில் ஆள்பவர்களுக்கு ஆனால் நிச்சயமாக அதர் ஸ்டேட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய நம்ம இந்தியாங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற பார்வையில் தான் நான் இந்த பதிவையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே மக்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அது வந்து முந்தைய தேர்தலில் காட்டலாம் ரொம்ப நல்லாவே இருக்க போது பதற்றத்தை தாண்டி ஒரு தங்களை இன்னும் வளப்படுத்தி கொள்ளக்கூடிய முனைப்பு தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஓகே சார் பொதுவாக நிறைய விஷயங்கள் இந்த எலெக்ஷனில் பொதுவாக இந்த தேதி வந்து எப்படி இருக்க போது யாருக்கு சாதகமாக இருக்க போது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இதற்கப்புறம் எலெக்ஷனுடைய வேலைகள் அதிகமாக தான் ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லா இடங்கள்லையும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருப்பவர்களுக்கும் சரி இந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது ஸோ அந்த ஒரு நாள் எப்படி இருக்குது எந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குது அப்படிங்கிற முழு விவரத்தை எங்களுக்கு இந்த ஒரு நேர்காணலில் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி Bueno, sí.